வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வெல் விஷர்ஸ்க்கும் என் தேங்க்ஸை கன்வே பண்ணிக்கிறேங்க. இந்த நாள் உங்கள் எல்லாருக்குமே இனிமையான நாளாக இருக்கணும்னு விஷ் பண்ணுறேங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் எதை செஞ்சு காமிக்க போகிறேன் அப்படின்னா, ஒரு குழம்புங்க, அது கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன். அது என்ன குழம்பு அப்படின்னா, கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தவிர வந்து நான் வந்து கத்திரிக்காயை சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது தவிர புளி தண்ணியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். இது புளி குழம்பு தாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஆனியனும் டொமேட்டோ தேங்காய் இது மூணுத்தையும் மிக்சியில் போட்டு குழம்பு பொடியோடு அரைச்சிக்க போகிறேங்க. அது வந்து புளி தண்ணி ஊற்றி நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்க போகிறேங்க. சுவையை கூட்டுறதுக்கு கொஞ்சம் வந்து நிலக்கடலை, பச்சை நிலக்கடலையே போட போகிறேங்க. நீங்கள் வேணும்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பை கூட போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாங்க. டேஸ்ட்டு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இப்போ எல்லாத்துக்கும் கூட இந்த வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் பொடியை 2 டேபிள்ஸ்பூன் இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது தண்ணிக்கு பதிலாக நான் வந்து புளித்தண்ணியை ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. அது சூடான பிறகு நான் வந்து இந்த கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேங்க. இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு, கத்திரிக்காயை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ இந்த கத்திரிக்காய் சீக்கிரமாக வதங்குறதுக்கும் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை வந்து நான் போடுறேங்க. போட்டு அதையும் நல்லா கரைச்சிக்கிறேன். கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் இந்த குழம்பை வந்து அதிலே ஊற்ற போகிறேன். அரைச்சி வச்சுருக்க குழம்ப மிக்சி கழுவி கொஞ்சம் தண்ணியும் அதில் சேர்த்துக்க போகிறேங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் நம்ம அதோட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறேங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு வேணும்னா காரம் வேணும்னா இந்த ஸ்டீஸில் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. எங்களுக்கு இது போரும், அதனால் நான் காரம்லாம் ஆட் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி குழம்பு மிளகாய் பொடியிலே மிளகாய் பொடி எல்லாமே இருக்குது, மல்லிப்பொடி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, ஏடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு, குழம்பு முடிஞ்சிருச்சு. அதனால் கொஞ்சம் கெட்டியாகணும்ட்டு நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுறேங்க. இப்போ நம்ம கத்திரிக்காயோட குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த குழம்பு பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது, வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்குது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் மறக்காமல் எங்கள் சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை, ஆல் பட்டனையும் அமுத்திக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்கள் கவனத்துக்கு வரும். உங்கள் வேல்யூபிளான டைமை ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோஸெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.